हाई फ्रेंड्स वनकम वेलकम टू साना सी टू से चैनल नम्बर इन वीडियो वह पाकपो आडीपूर वि सी तक पाकपो ओके अम्मन एव्लो अलग वो अलंरी पांग सपाकपो आडीपूर आडि मदे पूर नक्षत्र उचित कोनाल अम्मन पाल ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்புரம் என்று கூறப்படுகிறது. ஆடிப்புரம் விழாவை சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவத்தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஏனெனில் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் ஆகும். உமாதேவியே ஆடிப்புர நாளில் ஆண்டாளாக அவதரித்த நாள் என்கின்றன புராணங்கள். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமல்லாது ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்புர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்றும் இது கூறப்படுகிறது. மானிடத்தை இன்னல்களிலிருந்து மீட்பதற்கு உலகன்னை இவ்வுலகிலே தோன்றிய நாள் ஆடிப்புரம் என கருதுவர். இந்நாளில் தேவி உலகிற்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் புரிவாள் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமையன்று வரும் ஆடிப்புரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நாளிலேயே ஆண்டாள் பிறந்ததாகவும் கருதப்படுகிறது. அதனால் ஆடிப்புரத்தன்று வைணவ கோயில்களிலும் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். திருமணமாகாத பெண்கள் இந்நாளில் ஆண்டாளை வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பப்படுகிறது. பூர நட்சத்திரம் என்பது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறது. சுக்கரனின் அருட்கடாச்சம் முழுமையாக கொண்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், இவர்களும் பிறரால் நேசிக்கப்படுவார்கள். பூரம் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். சுக்கரனின் அம்சம் கொண்ட தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். எனவேதான் ஆடிப்புரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மனதில் கணவதாக நினைத்து அவரையே மணந்தார். காதல் கை கூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் காதல் கிரகமான சுக்கிர பகவானின் அருள் வேண்டும். சுக்கிரன் அருள் இருந்தால் மட்டுமே காதலில் வெற்றி, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். எனவே அற்புதமான இந்த ஆடிப்புற விரதம் இருந்து அம்மனை வழிபடுபவர்களுக்கு சீக்கிரத்தில் திருமண வரம் கைகூடும். தாயம் என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பாகும். எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிலிருந்து உருவாக்கும் அன்னைக்கு இந்த ஆடிப்புற நாளில் வளைக்காய்ப்பு சடங்கு நடத்தப்படுகிறது. இந்நாளில் அம்மனுக்கு மதியம் சந்தன அலங்காரம் நடைபெறும். இரவில் பல்லாயிரக்கணக்கான வளையல்களை கோர்த்து வளைக்காப்பு நடத்தப்படும். அம்மன் கோயில்களில் ஆடிப்புரத்தினத்தில் நடைபெறும் வளைக்காப்பு சடங்கிற்கும் வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிறகு அம்மனுக்கு சாத்திய வளையல்கள் பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆடிப்புரம் தினத்தன்று உமாதேவியும் திருவள்ளுப்புத்தூர் ஆண்டாளாக அவதரித்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மணந்து அவருடன் ஐக்கியமான நாள். எனவே இத்தினத்தில் திருவரங்கம், திருவள்ளிப்புத்தூர் போன்ற கோயில்களுக்கு சென்று பெருமானையும் ஆண்டாள் தாயரையும் வழிபடுபவர்கள் வழிபடுவதால் பிரிந்த தம்பதியினர் ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விழாவின் சிறப்பை அனைவரும் அறிவு.